நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடங்காத ஆத்திரம் தரைவழி தாக்குதல் நடத்தி கை வச்சிருக்காங்க இஸ்ரேல் இதனால நிலை குலைஞ்சிருக்கு எல்லை இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களுக்கு அவசர அவசரமாக போன் போட்டிருக்கிறாரு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு பிரதமர் மோடி அவர்களும் நெத்தனியாக அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க தகவலை இந்த வந்து போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு சொல்லணும் மூன்றாம் உலக போர் தொடங்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் லெபனான்ல தரைவழி தாக்குதலே தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வந்து மெசேஜும் போயிருக்கு இந்த லேட்டஸ்டா நடந்திருக்கும் அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் இது தொடர்பாக தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கும் ஹிஸ்புலா அமைப்பினர் இஸ்ரேலை சீண்டிய நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்கு இந்த நிலையில தாக்குதல் காரணமாக இதுவரைக்கும் பலியானோருடைய எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ள நிலையில தான் தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் தொடங்கியிருக்காங்க இதனால போர் பதற்றம் அங்கு அதிகரித்துள்ள நிலையில பேச்சுவார்த்தைக்கு ஐநா கோரிக்கை விடுத்திருக்காங்க லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல நடந்த பேஜர் தாக்குதல்ல ஏராளமானோர் பலியான நிலையில இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலியானாங்க இந்த நிலையில இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு ஹிஸ்புல் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலா நடத்துச்சு இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் ஹிஸ்புலா மீது தாக்குதலை தொடங்கியிருக்கு போர் விமானங்கள் ராக்கெட் லாஞ்சர்கள் உள்ளிட்டவை மூலம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில் நூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக சொல்லப்படுது தான் நேற்று முன்தினம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல ஹிஸ்புலா அமைப்புடைய தலைவர் ஹசன் நசரலாவை குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து கடந்த வியாழக்கிழமை முதல் தொடர்ந்து வான்வெளி தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க நூற்று கணக்கான குண்டுகள் ராக்கெட்டுகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹிஸ்புலா அமைப்புடைய முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு மேலும் ஹிஸ்புலா அமைப்புடைய தலைவரான ஹசன் நஸ்ரல்லா இருக்கார் இல்லையா இவருடைய மகளும் கொல்லப்பட்டார் அதை வந்து ஹிஸ்புலாவும் உறுதி செஞ்சுருக்காங்க இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிரியாவில் இருக்கும் சில ஆயுத குழுக்களும் ஏமன் நாட்டில் இருக்கும் ஹவுதி போராளிகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தங்கள் கவனத்தை திருப்பியிருக்காங்க இந்த நிலையில தான் லெபனானில் வான்வெளி தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் அந்த நாட்டின் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கு லெபனான் நாட்டுடைய எல்லைப் பகுதிகள் மற்றும் பெய்ரூட்டை நோக்கி இந்த தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளதாக இராணுவம் வந்து அதை உறுதி செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் அரசியல் குழுவின் முடிவின்படி பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா பயங்கரவாத இலக்குகள் குறித்த நம்ப தகுந்த தகவல் கிடைச்சிருப்பதாகவும் இதனையடுத்து அந்த பகுதிகளை குறிவைச்சு துல்லிய தாக்குதல் மற்றும் இலக்குகள் கண்டறியப்பட்ட பகுதிகளில் தரைவழி தாக்குதலை தாங்கள் தொடங்கி உள்ளதாக சொல்லப்படுது இந்த இலக்குகள் அனைத்தும் இஸ்ரேல் எல்லை அருகே இருக்கும் கிராமங்கள்ல இருப்பதாகவும் இவை இஸ்ரேல் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதனால ராணுவ வீரர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இஸ்ரேல் விமானப்படை மற்றும் பீரங்கி படையும் பக்க பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தாக்குதல்ல உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்திருக்கேன் நேற்றைய தாக்குதல் மற்றும் தொண்ணூத்தி பேர் கொல்லப்பட்டதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய கிழக்குல பதட்டத்தை தவிர்க்க பேச்சுவார்த்தை முன் முன்வர வேண்டும் அப்படின்னு ஐநாவுடைய கோரிக்கையை இஸ்ரேல் வந்து நிராகரித்து தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாம உக்கிர தாக்குதல் நடத்திட்டு இருக்கும் இஸ்ரேல் பிரதமர் மோடி அவர்களுக்கு போனை போட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க லெபனான் மீது உக்கிரமாக தாக்குதல் நடத்தி பல்லாயிரக்கணக்கானோரை படுகொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல் உலக நாடுகளை கடுமையாக அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இஸ்ரேலுடைய இந்த தீவிர தாக்குதல் இந்த நிலையில இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி அப்போது பதற்றத்தை வந்து நீங்க தணிக்கணும் அவர்கள் வேண்டுகோள் சொல்லப்படுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கலாம் லெபனான் நாட்டுல ஈரான் ஆதரவு ஹிஸ்புலா தீவிரவாதிகளை இஸ்ரேல் அழித்துட்டு வருது இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு வரும் தாக்குதல்ல கொத்து கொத்தாக பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு வர்றாங்க லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் மூணாவது உலகப் போரை நோக்கி நகர்த்தி இருப்பதாக சர்வதேச சமூகம் பெரும் அச்சம் தெரிவிச்சிட்டு வருது இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு இது தொடர்பாக மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாரு மேற்காசியாவில் அண்மையில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றங்கள் குறித்து நெத்தனியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் எடுத்துரைத்தார் பயங்கரவாதத்துக்கு வந்து எந்த வடிவத்திலையும் இடமில்லை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க பிராந்திய அளவில் பதற்றம் ஏற்படுவதை தடுக்கவும் பிணை கைதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக விடுவிக்கவும் பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயங்கரவாதத்தை கையில் எடுத்திருக்கும் எல்லார் மேலையும் நீங்க வந்து கண்டிப்பாக தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் மேலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை விரைவுல மீட்டெடுப்பதற்கு ஆதரவு அளிக்கிறக்கு இந்தியா வந்து தயாராக இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா இஸ்ரேல் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு இருதரப்பு விவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேசியிருக்காங்க மேலும் ரோஜ் கஷானாவை முன்னிட்டு பிரதமர் நெத்தன்யாவுக்கும் உலகெங்கில இருக்கும் யூத மக்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சிருக்காங்க அதனால உங்களுடைய பிணையை கைதிகளையும் பயங்கரவாதத்தை கையில் எடுத்திருக்கும் அமைப்பினர் மேல கடுமையான தாக்குதலை நடத்தி விரைவில் வந்து உங்களுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசும் விதமாக இந்தியா வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா எப்போதுமே ஒரே நிலைப்பாட தான் எடுத்திருக்காங்க அதாவது அது யாராக இருந்தாலும் சரி பயங்கரவாதம் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்கணும் தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா வந்து எப்போதும் குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க அதைத்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமை நெத்தனியாக கிட்ட வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க பயங்கரவாதத்தை அடியோட ஒழிச்சாதான் நீங்கள் மட்டுமல்ல நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த பயங்கரவாதம் வந்து உங்கள் நாட்டில் மட்டுமல்ல எங்கள் நாட்டிலையும் தலை விரித்தாடுது எங்கள் நாட்டு மேலேயும் நடக்குது கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ முடிவு கட்டிட்டு வரோம் அதுக்கெல்லாம் விரைவில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறவங்களை அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதே போல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு போயிருக்கு இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் இருக்கும் லெபனானுடைய ஹிஸ்புலா உள்கட்டமைப்பை குறிவச்சு தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதாக இஸ்ரேல் வந்து அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இத்தனை நாட்கள் வான்வழி தாக்குதலை மட்டுமே நடத்தி வந்த இஸ்ரேல் இப்போது தரைவழி தாக்குதலை தொடங்குவது மத்திய கிழக்குல பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு லெபனான்ல இருக்கும் ஹிஸ்புல்லாவுடைய உள்கட்டமைப்பை குறிவச்சு இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இருக்கு அப்படின்னும் இதை இஸ்ரேல் தரப்பே எங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இத்தனை நாட்கள் வான்வழி தாக்குதலை மட்டுமே இஸ்ரேல் நடத்தி வந்த நிலையில் தரைவழி தாக்குதல் நடக்கவும் மூன்றாம் உலக போர் ஏற்பட போகுது அப்படின்னு பல நாடுகள் இப்போ அச்சத்தில் இருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எல்லைக்கு பக்கத்தில் இருக்கும் ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பை இலக்காக கொண்ட தாக்குதலை நடத்துவதாக அவங்க வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அது வந்து சிறிய அளவிலான தரைவழி தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய புரிதல் அப்படின்னு சொல்கிறாரு லெபனானுடைய எல்லையில் இஸ்ரேல் வீரர்கள் ஏற்கனவே குவிக்கப்பட்டுட்டு வர்றாங்க தற்போதைய கல சூழலை வைத்து பார்க்கும்போது தரைவழி தாக்குதல் உடனடியாக தொடங்கப்படலாம் அப்படின்னு அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த இரண்டு வாரங்களாக ஹிஸ்புலா மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்திட்டு வரும் நிலையில இப்போது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்க இருக்காங்க ஏற்கனவே ஹமாஸ் ஹிஸ்புலா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை திடீரென ஏமனில் இருக்கும் ஹவுதி படை மீதும் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு இதனால மத்திய கிழக்குல உருவாகி இருக்கும் பதற்றம் உலக போராக வெடிக்குமோ அப்படிங்கிற அச்சமும் பலரிடம் இருக்கு தான் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாவுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா வந்து ஆதரவாகவே இருக்கு அப்படின்னு அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மில்லர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ராணுவ அழுத்தம் கூட சில சமயம் உதவும் அப்படிங்கிற போதிலும் அது எதிர்பாராத விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இஸ்ரேல் இது போல பல திசைகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில நேரடியாக ஈரான் இதில் தலையிட வேண்டும் அப்படிங்கிற குரல்களும் ஈரானில் எழுந்திருக்கு இதுவரைக்கும் இதுல ஈரான் வந்து நேரடியாக தலையிடாத நிலையில் அவங்க உள்ள வந்தாங்கன்னா இது மிகப்பெரிய போராக வெடிக்கும் அப்படிங்கிற ஆபத்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய வான்வெளி தாக்குதல்ல ஹமாசுடைய மூத்த தலைவர் மற்றும் மூணு பாலஸ்தீன தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்காங்க தெற்கு லெபனானுடைய டயர் நகரில் இருக்கும் பாலஸ்தீன அகதிகள் முகாம் பகுதியில் இருக்கும் ஒரு குடியிருப்பின் மீது இஸ்ரேல் விமானப்படை நேற்று வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் ஹமாசுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான படே ஷெரீப் அபுல் எல் அமீன் அவருடைய மனைவி மகன் மகள் ஆகியோர் உயிரிழந்ததாக அந்த அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் தலைநகர் பெய்ரூட்டுடைய கோலா மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் மீதும் இஸ்ரேலுடைய விமானப்படை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு பெய்ரூட் நகர எல்லைக்கு உள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது இதுதான் முதல் முறையாகும் இது குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த கருத்தையும் தெரிவிக்கல ஆனால் தாக்குதல் நடவடிக்கை தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க பாலஸ்தீனத்துடைய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் லெபனானை சேர்ந்த ஹிஸ்புலா தீவிரவாதிகளை குறிவச்சு இஸ்ரேல் ராணுவம் கடந்த சில தினங்களாக வான்வெளி தாக்குதல் நடத்திட்டு வருது இதனால் லட்சக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி திறந்த வெளியில் தங்கியிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் தங்குவதற்கான ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படின்னு கோரிக்கை வைத்துள்ளதாக லெபனானுடைய அமைச்சர் நாசர் யாசின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு லெபனானுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பேரிடர் இது அப்படின்னு அந்த நாட்டுடைய பிரதமர் நசீப் மிதாகி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை தங்க வைப்பதற்கான வசதியை செய்து கொடுக்க அரசுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் அப்படின்னு மெர்சி கார் அப்படிங்கிற மனித உரிமை அமைப்பின் இயக்குனர் லைலா அல் அமீன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஏமன் நாட்டில் ஹவுதி தீவிரவாதிகள் நேற்று முன்தினம் நடத்திய ஏவுகணை தாக்குதல நாலு பேர் வந்து வைரல் அழந்திருக்காங்க இருபத்தொம்பது பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதற்கு பதிலடியாக துறைமுக நகரமான ஹோடிடாவில் இருக்கும் ஹவுதி தீவிரவாதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அதனால் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் லெபனான் அப்படின்னு இப்படி தாக்குதல் சம்பவம் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்துட்டு இருக்கு இதனால நிலைமை வந்து நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய அப்டேட்டுகள் வரும்போது நான் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்